இல்லடா 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 கண்ணா. அதோ அம்மா வந்தாங்க பாரு. ஏண்டி வெளியில போயிட்ட குழந்தை ஞாபகம் வராதா? இந்த பால் குடுத்துட்டு கொண்டாந்து விடு. ஓட கண்ணா. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? இல்லை. யார் அவன் சட்டை பிடிச்சிருக்கிறது? பேடி பிளடி பேமணி, சரியான ஆம்பளை இருந்தா நீ ஃப்ரண்ட்ல வாட. நான் கவர்மெண்ட் சர்வன்ட், என்னையே டச் பண்ணியா நீ? வாணி டேய் முட்டா, சட்ட கேட்ல மாட்டி இருக்குதுரா. சாரி மதர், யாரோ எனிமீஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன். கமிங் தேர். சாப்பிடுங்க. இது என்னமா? அது மீன். மீன் நம்ம வீட்டுல தான் சைவம் ஆச்சே. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லன்னா சாப்பிட மாட்டீங்களே. அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஓ கூடவே உயிரை விட்டுருவேன். நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க. என்னம்மா இது? ஒன்னு ரெண்டு மூணு, மூணு குழந்தைங்க தான் இருக்கு. இன்னொன்னு எங்க? யோ, நமக்கு இருக்கிறதே மூணு குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா? மூணு தாங்கறல்ல, சாப்பிடியா? குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு. கிரிஜா, கிரி, அவங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் பிள்ளை தேடிட்டு இருக்கேன். பகல்ல செய்ய வேண்டிய வேலையை பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலையை ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா. என்ன இத பாத்தியா? சீ, என்னங்க அது? கண்ட கண்ட புக்கெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சிருக்க. உங்களுக்கு விவசாயில போங்க. இது கண்ட கண்ட புக்கா? இதுதாமா காம சூத்திரம். இதுல ஆய கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ தரவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்ட. வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு அந்த வேலையே இல்ல. அப்பப்போ எதையா படிச்சு வந்து உயிர் எடுப்பேன். போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா, உக்கச்சுக்க, உக்கச்சுக்க, வா வா வா, உக்கச்சுக்க. கிரிமா, பருவத்தே பயிர் செய்யணும் பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால நாயுடு ஆள் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். நானும் 6 மாசமா கேட்டு இருக்க. ஒரு காஞ்சிபுரம் பட்டு போடவே கொஞ்சமாவது காதல வாங்கிக்கிறா? ஐயோ, காம சூத்திரத்தை பத்தி படிக்கும் போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற, என்ன சோதிக்காதடா. சரி சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து. இந்த கலைக்கே வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத. கிரி, இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன உள்ள வந்து பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. சும்மாவே அது உதைக்குது, பாடாம கரங்க. ஏய், உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே, தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி, கவர்மெண்ட் கொடுக்கற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா?
நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாரு போட்டுச்சிங்க. ஐயா இத வரப்பா. ஐயா நல்லா குத்தி பாத்துட்டேன், மெயில் லைன் எல்லாம் அடப்பு இல்ல, உங்க வீட்டுல என்ன அடப்பு இருக்கு? எங்க அடப்பு இருக்க உடுப்பா, ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு, நியாயமா என்ன உண்டோ அதை கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கிதான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு, ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய் இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கு எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு, அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற? இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபா கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன ஓ நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போறா போயா பஞ்ச புஷ்ணாரி, காலங்காத்தால வந்து சேர்ந்த ஒரு சாவுகராய். டேய் படுவா, சத்தம் கித்தம் போட்டு உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை எல்லாம் ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு, அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பை 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 பை. ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம், யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஒரு கல்யாண மாப்பிள்ள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால, அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வர. டேய் நீ தான்டா என் புள்ள, இந்த வீட்லயே வியாபார மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு. டேய் சொல்ல மறந்துட்டே, மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க, உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட்டு வாங்கிக்க, மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல, அப்படியே அதுக்கு உண்டான பனியும் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய் கூச்சப்படாம கேளு. என்னங்க? எனக்கு 2 வாங்கிட்டு வச்சுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறேன்னு தெரியாம குறுக்கு வந்து எனக்கு 2 வேணும்னா நான் எப்படி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வச்சோன்னீங்க? போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா, திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குற, சாக்கடை எடுக்கணும், போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் இவ்வளவு என்னமோ பாடுமா, எங்க இந்த மனுஷனை காணா? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தங்கம். யாரு சாகடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது, எல்லா வேலையும் மூத்தப்பிள்ள நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டே. ஏறா தூக்குடா தூக்குடா, என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க என்னங்க, ஐயோ ஐயோ, என்னங்க சேர்ந்து மிரட்டி துணி தவிக்க வச்சிருக்காருடா குழந்தைய. எப்படி உன் துணி துவைக்க சொன்னது? என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன்? இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும். சம்பாதிக்கிறோம் சொன்னா அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனை பெருசாகிருச்சு. இந்த பாருங்கடா,
நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. ஏதோ நாலு எடுத்து படிச்சிருக்கிறோம், நாலு காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல, நியாயத்தை தான் கேட்டோம். நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்த்து இல்லம்மா, குடும்பம் ஞாபகத்துல வச்சுக்க. போங்க எல்லாரும். டேய் என்னடா இது, சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்காய் கக்காய் போட்டு மாற போட படி. அவளை நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்தியாரிச்சு பைத்தியாரிச்சு. ஏதோ அவ நாலு காசு சம்பாரிச்சேன் கையில் கொடுக்குறாளுங்க, அதை நான் பொட்டியில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பாரு குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு உன் அடிச்சா சாக அடிச்சு போடுவேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போங்கிறேன். ஆமா இப்ப மட்டும் போம்ப. ஆறு மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது, வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம்? அது ஆறு மணி ஆகிட்டு பாத்துக்க, போ போயிடு. மடி இந்த பாரு, இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம். இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சேரு வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு உங்க அப்பா கிட்டயா? கேட்டா குடுப்பான அந்த பாவி, எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு குடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்தா இந்த பாரு, இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு, வைர முக்குத்தி கேட்டிய வாங்கி போட்டுக்க. என்ன ஏமா, நீ ஒரு பத்து நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயம்மா. எங்க எனக்கும் வரணும்னு ஆசைதான், முடியுமா? ஏற்கனவே ரெண்டு மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன், பத்தாவதுக்கு உங்க அப்பன் தொல்லை வேற. ஆறு மணி ஆச்சுன்னா போதும் அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது கொசு கடிக்குமா? அத ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சுதான். உங்க அப்பா வந்துட்டா, படத்தை போட்டு என்னம்மா ஊருக்கு புறப்பட்டியா? பஸ்க்கு நேரமாகல புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோண தோணன்னு பேசிட்டு இருக்கிறியா? நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன ரெண்டு மூணு மூட்டை முடிச்சிடலாம்? ஆமா நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான், ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து நாலு பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண கண்ண மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியும். போறப்படுங்க. நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம், அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது, எதையுமே தொட விட மாட்டேங்கிறாள், குண்டு குண்டு வச்சிருக்காளுங்களா? குண்டு வைக்கிறாங்க வா. ஏய் இங்க ஏன் சுவாடி? ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க அப்பனை ஏமாத்திருப்பேன். ஏண்டி கேக்குறல்ல பதில் சொல்றி, ஏண்டி இப்படி பண்ண? நீ செஞ்ச தப்புக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பாக்குற? அதுல வேற ஒண்ணு இல்ல, என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறேன்னு எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். மரியாதையா கழித்து போடு, ஒழுங்க கழித்து போடு, போட மாட்டேன். பாசாங்க பண்ற எழுந்திரி. மீனா மீனா, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு அடி அடிச்சு செத்துட்டாப்பா. என்னடே லேசா மிரட்டி ஒரு கையெழுத்து வாங்குன்னு சொன்னா இப்படி ஒரே அடி அடிச்சு போட்டு நிக்கிறியாடா? உன்னோட சேர்ந்து என்னையும் கம்பி என்ன வச்சுட்டியாடா? வெளியில தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாம் போயிடுமாடா. டே விடியதுக்குள்ள இது எப்படியாவது வெளியே கொண்டு போய் போட்டுங்கடா. ஐயோ இந்த நேரம் பார்த்து குறுக்கா நம்ம வீட்டு பக்கமே சுத்திட்டு இருக்கானே. அப்பா இந்த நேரத்துல வெளியே தூக்கிட்டு போனா எல்லாம் பாத்துருவாங்க. அம்மா டே ஒண்ணு செய்வோம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல குழியை வெட்டி இவளை புதைச்சிருவோம். நீ என்ன பண்ற, இவளை தூக்கிட்டு வா, நான் முன்னாடி போய் குழி வெட்டிட்டு இருக்கேன். டே கண்ணா சத்தம் வராம தூக்கிட்டு வா, இவளுக்கு முடிச்சாலும் முடிச்சுக்குவாளுங்க. சரிப்பா.
இருடா சனியனே, நேரம் கட்ட நேரத்துல தான் உனக்கு ஒண்ணுக்கு வரும். இருந்து தொலையாண்டா, தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. அம்மா அங்க யாரோ ஒழிஞ்சிருக்காங்க பாரு. எங்கடா? அந்த படிக்கட்டுக்கு கீழமா. இந்த பூனை வேற பெருந்தொல்ல, எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும். இருந்துட்டியா? நட போயாண்டா. மீனாசிய பாத்தியாமா? இல்லையே. எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். அவளையும் காணோம், அவ குழந்தையும் காணோம். அவ ரூம்ல வேற ஒரே ரத்தக்கரையா இருக்குமா? ரத்தக்கரையா? அங்க எப்படி வந்துச்சு? அதாம்மா எனக்கும் தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ